வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷியாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சர்வகட்சி அரசாங்கம் குறித்து கலந்துரையாட சுயாதீன உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஜனாதிபதி மாளிகைக்கு. காலி முகத்திடலுக்கே சென்று நேர்காணலை முன்னெடுக்க தயாராகும் துலாவ. அலரி மாளிகைக்கு முன்னால் பதற்ற நிலை. ரம்புக்கன துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 4 போலீசாரும் இன்று நீதிமன்றத்தில். ஐநா பொது செயலாளர் அன்டோனியோ குட்டேரஸ் கியூ நகரில் தங்கியிருந்த போதும் ரஷ்யாவினால் 2 ஏவுகணை தாக்குதல்கள். இனி விரிவான செய்தி. சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் ஜனாதிபதி மாளிகையில் தற்போது இடம்பெறுகின்றது. இதில் அரசாங்கத்திலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படுகின்ற 11 கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். தற்போது நிலவுகின்ற சமூக மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகளின் பங்கேற்றலுடன் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்துமாறு பல்வேறு தரப்பினரும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தனர். சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு தான் கொள்கை அடிப்படையில் இணங்குவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த சர்வகட்சி அரசாங்கத்தின் கட்டமைப்பு, பொறுப்புகளை வழங்குகின்ற நபர்கள் மற்றும் செயற்படக்கூடிய காலவரையறை தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தும் முதல் சுற்றே இன்று இடம்பெறுகின்றது. இதில் தற்போது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சித் தலைவர்களுக்கும் தற்போது சுயாதீனமாக செயற்படுகின்ற கட்சித் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் அரசாங்கத்திலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படும் 11 கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்துள்ளனர். இச்சந்திப்பில் கலந்து கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தை நேற்று இடம்பெற்றது. ஜனாதிபதியுடன் பிரத்யேகமாக பேச்சுவார்த்தை நடாத்தப்படும் என இதன்போது இவர்கள் தீர்மானித்தனர். எவ்வாறாயினும் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர இது தொடர்பாக இவ்வாறு கருத்து தெரிவித்தார். சர்வகட்சி அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே எமது நடவடிக்கைகள் காணப்படுகின்றன. பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் வரை அது வெற்றியளிக்குமா இல்லையா என்பது கூற முடியாது. எமது கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 11 கட்சிகளும் அதில் காணப்படுகின்ற 42 கூடுதலான உறுப்பினர்கள் இதில் இதேபோல பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் குழு நேற்று மாலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை சந்தித்து கலந்துரையாடியது. பிரதமரை ராஜினாமா செய்யுமாறோ அல்லது அதிலிருந்து அவரை நீக்கவோ எவ்வித யோசனையும் முன்வைக்கப்படவில்லை என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இவர்கள் முன்னிலையில் தெரிவித்தார். அலரி மாளிகைக்கு அருகாமையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த எதிர்ப்பு ஸ்லோகங்களை அகற்ற முற்பட்ட போது போலீசாருக்கும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் பதற்ற நிலை ஏற்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்ப்பு நடைபவனியும் கோல்பேஸ் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமும் இன்றைய தினமும் இடம்பெறுகின்றது. அலரி மாளிகைக்கு முன்னால் இன்று 4வது நாளாகவும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகிறது. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களின் ஸ்லோகங்களை அகற்ற முற்பட்ட போது போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையில் பதற்ற நிலை உருவாகியது. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அண்மித்துள்ள வீதியை மறித்து தமது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். காலி முகத்துடல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு இன்றுடன் 21 நாட்கள் நிறைவடைகிறது. பல்வேறு துறைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் நேற்றிரவும் இன்றைய தினத்திலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி ஒழுங்கு செய்துள்ள எதிர்ப்பு நடைபவனி இன்று முற்பகல் பசியால தங்கவிட்ட பகுதியிலிருந்து ஆரம்பமாகியது. நடைபவனியானது இன்று எக்கல வரை இடம்பெற உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்டவர்கள் ஆரம்ப நிகழ்வில் இணைந்திருந்தனர். இந்நடைபவனி காரணமாக கண்டி கொழும்பு பிரதான வீதியில் வாகன நெரிசல் காணப்பட்டது. நாட்டின் மேலும் பல பகுதிகளிலும் நேற்றும் இன்றும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்றன.
போராட்டக்காரர்களின் குரலுக்கு செவிமடுக்கவும் அதே போன்று போராட்டக்காரர்களுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்க சந்தர்ப்பத்தை வழங்கவும் துலாப அரசியல் நிகழ்ச்சியை காலிமுகத்திடலுக்கு சென்று நடாத்த சுயாதீன தொலைக்காட்சி தயாராகி வருகிறது. இதற்கென தேவையானவர்களின் தலையீடுகள் இடம்பெற வேண்டும் என போராட்டம் தொடர்பாக ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களுக்கு இடமளித்து நேற்று இடம்பெற்ற துலாப நிகழ்ச்சியின் போது வலியுறுத்தப்பட்டது. நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் எதுவும் ஜனாதிபதியை நீக்குவதற்கு அரசியல் யாப்பரீதியில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் அல்ல. தற்போதுள்ள அரசியல் யாப்பையோ சட்டத்தையோ புறந்தள்ளுங்கள் என நாங்கள் ஒருபோதும் கூறவில்லை. இது முதல் காரணியாகும். ஏனென்றால் அவ்வாறு செய்ய முடியாது. இது மிகவும் அமைதியானதும் சட்ட ரீதியானதுமான புரட்சியாகும். 225 பேர் அடங்கிய குழுவில் இருந்து முதற் காரணியாக ஜனாதிபதியை வெளியேறுமாறே கூறுகிறோம். ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சவை மாத்திரம் வெளியேற்றுவதல்ல. பாராளுமன்றத்தில் உள்ளவர்களில் ஒருவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க முடியும். தற்போதுள்ள ஜனாதிபதிக்கு எதிராக மாத்திரம் முன்னெடுக்கப்படும் புரட்சி அல்லது எமது போராட்டம் முதலில் தேர்தல் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நான் தற்போதைய அரசாங்கத்துக்கு துணை போவதாக எவரேனும் கூறுவதற்கு முன்னர் தற்போதுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்க முடியுமாயின் நானும் கோல்ஃபேஸ் திடலுக்கு செல்ல தயாராக உள்ளேன். நாடு விழுந்துள்ள நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை எனக்கும் உள்ளது. ஏனென்றால் எதிர்காலத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு கூட நாடு ஒன்று இல்லாமல் போய்விடும். எவரேனும் ஒருவர் புரட்சிகளை முன்னெடுத்து நாட்டை மென்மேலும் ஸ்தீரமற்ற நிலைக்கு தள்ள முயற்சிப்பதாயின் அடுத்து வரும் ஓர் இரண்டு மாதங்களிலேனும் இதிலிருந்து மீண்டு வர முடியாவிட்டால் நாங்கள் இந்த மேடையில் அமர்ந்து கொண்டு தர்க்கம் புரிவதில் அர்த்தம் கிடையாது. தற்போதுள்ள 225 உறுப்பினர்களும் எமக்கு தேவை. இவர்களை தவிர கோல்ஃபேஸ் திடலில் ஒன்று திரண்டுள்ளவர்களை பாராளுமன்றத்தில் அமர்த்தி நாட்டை நிர்வகிக்க முடியுமா? ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியையோ 225 உறுப்பினர்களையோ நீக்குவதற்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கையானது நிராயுத பாணியிலான சூழ்ச்சிகளாகும். நிராயுத பாணியில் அழுத்தங்களை விடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இப்புரட்சியின் ஸ்தாபகர்கள் யார் என தெரியாது. இதுக்கு பின்னால் பலம் பொருந்திய சர்வதேச அழுத்தங்கள் காணப்படுகின்றன. அவர்களால் இவர்கள் பொம்மைகளாக நடத்தப்படுகின்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் களம் அமைத்துக் கொடுக்க துலாவ தயாராக உள்ளது. கோல்பேஸ் திடலுக்கு எம்மை நீங்கள் அழைப்பதாயின் நாங்கள் அங்கு வந்து இதனை நடத்தவும் தயாராக உள்ளோம். ரம்புக்கண துப்பாக்கி பிரயோகம் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட கேகாலை முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட 4 போலீசார் கேகாலை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். கேகாலை மஜிஸ்ட்ரேட் போலீசாருக்கு விடுத்த உத்தரவிற்கு அமையவே இவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். கடந்த 19 திகதி ரம்புக்கணையில் இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை பிரயோகத்திற்கு மேலதிகமாக துப்பாக்கி சூட்டை நடாத்த கட்டளை பிறப்பித்து அவ்வுத்தரவை அமல்படுத்திய அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கேகாலை மேலதிக மஜிஸ்ட்ரேட் அண்மையில் உத்தரவிட்டார். இவ்வுத்தரவுக்கு அமைய செயற்பட்ட போலீஸ் மா அதிபர் சம்பவம் தொடர்பில் குறித்த அதிகாரிகளை கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கினார். இதற்கமைய கேகாலை முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கே பி கீர்த்தி ரத்ன உள்ளிட்ட 4 போலீஸ் அதிகாரிகள் நேற்று கைது செய்யப்பட்டனர். எரிபொருள் விநியோக பணிகள் வழமை போல் இடம்பெறுகின்றன. நேற்றிரவும் இன்று முற்பகல் வேளையிலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகாமையில் நீண்ட வரிசையை அவதானிக்க முடியவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் எரிவாயுக்கான நீண்ட வரிசையை அவதானிக்க முடிவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 3600 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய கப்பல் நேற்று நாட்டை வந்தடைந்தது. அதிலிருந்து தரையிறக்கும் எரிவாயுவானது முத்துராஜவல லிட்ரு எரிவாயு முனையத்திற்கு கிடைத்தவுடன் இன்று முதல் சந்தைக்கு விட முடியும் என குறித்த எரிவாயு கம்பெனி தெரிவிக்கிறது. நாளாந்தம் 20,000-30,000 இடைப்பட்ட எரிவாயு சிலிண்டர்கள் மாத்திரம் சந்தைக்கு விடுவதனால் தொடர்ந்து எரிவாயுக்கான வரிசையை காண முடிகிறது. இதேபோல கலர்னாவ எரிபொருள் முனையத்திலிருந்து இன்று முற்பகல் முதல் எரிபொருள் அடங்கிய பவுசர்கள் வெளியேறியதை காண கிடைத்தது.
இம்முனையத்தில் உள்ள சகல பௌசர்களும் இதற்கென ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தேவையான அளவு எரிபொருள் விநியோகிக்கப்படுவதை அடுத்து எரிபொருளுக்கான வரிசையை காண கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் தீர்மானம் தமக்கு கிடைத்தவுடன் மின் கட்டணத்தை மறுசீரமைப்பது தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்படும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவிக்கிறது. எரிபொருள் பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டியுள்ளதால் மின் அலகொன்றுக்கு செலவிடப்படுகின்ற செலவினம் அதிகரித்துள்ளது. இந்நிலைமையில் மின்சார சபை முன்வைத்துள்ள விலை அதிகரிப்பு யோசனை தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்தது. எவ்வாறாயினும் மின் கட்டணத்தை அதிகரிக்க இதுவரை தீர்மானம் எட்டப்படவில்லை என மின்சக்தி அமைச்சர் அண்மையில் தெரிவித்திருந்தார். தங்க சங்கிலிகளை அணிந்து வீதியில் செல்லும் போது கூடிய கவனம் செலுத்துமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுள்ளனர். தங்க சங்கிலிகளை அறுத்து செல்லும் திருட்டு கும்பல் ஒன்று சமூகத்தில் காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். நாட்டின் பல பகுதிகளிலும் தங்க சங்கிலிகளை திருடிச் சென்ற திட்டமிட்ட குழுவின் 4 உறுப்பினர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். களுத்துறை பிராந்திய குற்றப்புலனாய்வு கிடைத்த தகவலுக்கு அமையவே சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. களுத்துறை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் வங்கிகளுக்கு அருகாமையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மோட்டார் சைக்கிள்களை திருடி அவற்றின் இலக்க தகடுகளை மாற்றி இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் ஒருவர் முதலில் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து ஏனைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் களுத்துறை மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். வேலை திட்டத்தின் மற்றொரு வேலை திட்டம் திருகோணமலை மாவட்டத்தில் இடம்பெற்றது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை இலக்காக வைத்து வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. டயலாக் ஆசியாட்டா நிறுவனம், மாஸ் ஹோல்டிங்ஸ், ஹேமாஸ் ஹோல்டிங்ஸ், சிபிஎல் குழுமம், சர்வோதயா நிறுவனம் மற்றும் பி டபிள்யூ சி ஸ்ரீலங்கா ஆகிய நிறுவனங்கள் இணைந்து முன்னெடுக்கும் மனித மகவர வேலை திட்டம் ஊடாக நாட்டில் காணப்படும் சவால் மிக்க பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்கள் மற்றும் நபர்களுக்கு அவசர நிவாரண உதவிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகின்றன. சர்வோதயா பகிர்ந்தளிப்பு உதவியாளராகவும் பி டபிள்யூ சி ஸ்ரீலங்கா கணக்காய்வு உதவியாளராகவும் இதில் இணைந்துள்ளதுடன் டயலாக், மாஸ், ஹேமாஸ் மற்றும் சிபிஎல் ஆகிய குழுமங்களின் நிதியுதவியின் கீழும் நாடு முழுவதும் மனித மகவர வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. திருகோணமலையில் வறுமை கோட்டின் கீழ் உள்ள 50 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. திருகோணமலை சர்வோதயத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. டயலாக் நிறுவன உத்தியோகத்தர்கள் ருவன் வீரசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழ், சிங்கள, முஸ்லிம், கிறிஸ்தவ மதங்களைச் சேர்ந்த 50 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. ஒரு குடும்பத்திற்கு தலா 2,500 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொருட்கள் இதில் அடங்குகின்றன. பிரதேச சபை உறுப்பினர்கள், போலீஸ் அதிகாரிகள் என பலரும் இதில் இணைந்திருந்தனர். சகல நிறுவனங்களுக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படியான விடயங்கள் நடக்கும்போது இப்படியான ஏழை மக்களுக்கு இந்த உதவிகளை மேலும் சார்ந்த எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். டயலாக் கூடாக, கேமா கூடாக, மற்ற நிறுவனங்களூடாக இந்த நேரத்தில் மக்களுக்கு உதவி வைக்க உதவியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் வரம கொண்டு எவ்வளவு நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறது, இந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி வைக்கும் மிக்க மிக்க நன்றி. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.